ஹாய் விவசாய், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறோம் இன்னொரு விவசாயியை பற்றி பார்க்க போகிறோம். அவரும் அதே ஊர் தான். அவரோட பேர் வந்து விஜயகுமார். ஸோ அவர் இப்போது ஐஎஸ்ஆர்ஓவில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஃப்ரீ டைமில் வந்து விவசாயம் பண்ணுறத அவர் இது பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவரை பற்றி பார்க்க போகிறோம், சரிங்களா? ஓகே, அவரை மீட் பண்ண போகலாம். அவர் ஒரு மரத்துக்கு கீழே நிற்கிறாங்க. ஸோ அவங்கள பற்றி பார்க்க போகிறோம். நம்ம இப்போ, என் பேர் விஜயகுமார், நான் வந்து ஐஎஸ்எல் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன், பகுதி நேரம் விவசாயம் பார்த்துட்ருக்கேன். இப்போ நம்ம பார்க்க போகிறது செவ்வறுக்கு. அவங்க இந்த மாங்காய் குணம் எப்படின்னா, என்ன பாருங்கள், அங்கேயும் காய்ச்சிருக்கு, நாங்கள் ஏற்கனவே பறிச்சிட்டோம். இப்போ என்னென்னா, இப்போ சார் வந்து இப்போ வந்து நம்ம தோட்டத்தை பார்க்கறதுனால நான் வந்து இப்போ ஜஸ்ட்டு இதை காட்டுறேன். இது செவ்வறுக்கு மாங்காய். இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், பழத்துக்கும் ரொம்ப சுவையாக இருக்கும். இது நம்ம வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் ரொம்ப இது கிடைக்குது. இப்போ நான் அதில் ஒரு மாங்காய் நான் எடுத்துருக்கேன், எடுத்துகிட்டு டேஸ்ட்டும் பண்ணிக்கிறேன். எப்படி சார், இது நல்லா இனிக்கிற மாதிரி இருக்குமா? அப்படி ரொம்ப இனிப்பா இருக்கு சார். இது போகும்போது என்ன வந்து பறிச்சு தந்து விடுவோம், ரொம்ப டேஸ்டா இருக்கும். என்ன பாருங்க, இது சின்னதும் இது அதோட கொஞ்சம் பெருசா இருக்கு பாருங்க. மேல உள்ளது போன வாரம் தான் பறிச்சிட்டோம், அதனால முடியல. ரொம்ப பழத்துக்கு ரொம்ப இது இனிமே இருக்கும். இது நம்ம ஊறுகாய்க்கு யூஸ் பண்ணுவாங்களா? எப்படி ஊறுகாய் யூஸ் பண்ண மாட்டாங்க சார். ஊறுகாய் யூஸ் பண்ணோம்னா இது வந்து இப்போ நிறைய வந்து ஒட்டு மாங்காய் அப்படி இப்படி நிறைய வெரைட்டிஸ் வந்திருக்கு. ஓ சரி சார், அப்போ இது மெயினாக பழத்துக்கு தான் யூஸ் பண்ணுறாங்க. யூஸ் பண்ணுவாங்க சார். இது வந்து ரேட்டும் கூடுதல். ஓகே ஓகே ஓகே, என்ன பாருங்க. அப்புறம் நம்ம கீரை தோட்டம் கொஞ்சம் போட்டிருக்கேன் பாருங்கள், கீரை தோட்டம். அதுக்கப்புறம் கொஞ்சம் இப்போ இந்த மழை சீசன் வந்துங்க இல்லையா, அதுக்கப்புறம் நான் வந்து கொஞ்சம் வெண்டைக்காய் கீரை நான் பார்த்துட்டு இப்போ காட்டித்தரேன். இது சிகப்பு கீரை. இந்த கீரை வந்து நம்ம வந்து உடம்புக்கு நல்லது ரொம்ப. இது வந்து என்ன, கர்ப்பிணி பெண்கள் வந்து இதை என்னென்ன விரும்பி சாப்பிடணும். சாப்பிட்டா தான் அவங்களுக்கு வந்து அந்த கரு வந்து கொஞ்சம் வளர்ச்சி நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ நம்ம இந்த காலத்தில் நிறைய இப்போ எல்லாம் மெடிசன் இறங்கிட்டாங்க. இந்த கீரை, அது வந்து இந்த குப்பைக்கீரை போட்டிருப்பாருங்க, இந்த குப்பைக்கீரை இதில் அடிக்கடி இருக்குது. இந்த கீரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்னென்ன பார்க்கும்போது என்ன பண்ணணும்னா, இது இந்த முதிர்ந்த தன்மை அடைவோம், முதிர்ந்த தன்மை அடைவது. அதுக்கு வித்தை எடுத்து நம்ம என்ன பண்ணணும், ஒரு பாத்தி போல வச்சுட்டு அதில் என்ன பண்ணணும்னா, நம்ம கொஞ்சம் நம்ம இப்போ இதுக்கு சாண வாய் இதுக்கு இல்லையா, சாண பொருள் அது இதெல்லாம் போட்டு எடுத்து என்ன பண்ண, குப்பை அதெல்லாம் எல்லாம் போட்டு எடுத்து நம்ம ஒரு பக்கம் பாத்தி அமைச்சிட்டு அதில் என்ன பண்ணணும், இதுக்கு கீரைக்கே வித்தை பார்க்கணும். பாய் விட்டு என்ன பண்ணணும், அதுக்கப்புறம் கேப் விட்டு இருக்க இந்த கேப் இருக்குல்ல, ஒரு இந்த கேப் விட்டு ஒரு இஞ்சி கேப் விட்டுட்டு ஒரு இதை நடணும். நட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், இது ஒரு 15-20 நாளுக்குள்ளே நம்ம வந்து இதை என்ன பண்ணணும், அறுவடை பண்ணணும். ஏன்னா அதுக்குள்ளே உரம் இருந்தால் மட்டும்தான் பண்ண முடியும். ஓ சரி சார், நம்ம அதுக்குள்ளே திங்ஸ் எல்லாம் போட்டு எல்லாம் இயற்கை உரமாக தான் போடணும் சார். இதனால உங்களுக்கு வருமானம் ஏதாவது? வருமானம் ஒன்றும் இல்லை சார், ஒரு 8-10 ரூபாய் தான் விற்குது. ஏன்னா அவங்க சில இடத்துலலாம் வந்து 15-20 விற்கிறாங்க. நான் அப்படி வருமானம் பார்க்கல, மக்கள் வந்து இதை சாப்பிட்டு பயனடையணும், அவ்வளோதான் என்னோட நோக்கம். ஓகே சார், ஓகே. அதுக்கப்புறம் என்ன பாருங்க, குப்பைக்கீரை இருக்குது. இது அந்த காலத்தில் ரொம்ப சாப்பிடுவாங்க, இந்த காலத்தில் இதெல்லாம் மறந்துட்டாங்க சார். குப்பைக்கீரைன்னு இருக்கு பாருங்க. ஓகே சார், இதெல்லாம் காட்டிலே தானே கிடைக்கும் இந்த கீரைங்க சார். இது குப்பைக்கீரை வந்து நமக்கு உடம்புக்கு எதுக்கு யூஸ் ஆகும் அப்படி ஏதாவது? சார் உடம்புக்கு வந்து என்னென்னா, இந்த குப்பைக்கீரையில் ஒரு பலன் இருக்குது. முன்னால் காய்ச்சல் ஏதாவது வந்தால் என்ன பண்ணோம், அந்த குப்பைக்கீரை இதுக்கு இது கூட நம்ம என்ன பண்ணோம், அந்த நல்ல மிளகு அப்புறம் ஜீரகம் இவ்வளோத்தையும் இதை வந்து மிக்ஸ் பண்ணி கஷாயம் போட்டு குடித்தாலே நல்லாயிருக்கும் சார். ஓகே சார், ஓகே சார், காய்ச்சல்லாம் தீரும். அப்புறம் இது வந்து இந்த வேலைக்கு பதிலாக நான் வந்து மரவள்ளி கிழங்கு போட்டிருக்கேன். இதை மரவள்ளி கிழங்கு காய்க்காது, பின் அதுக்குள்ள இதை போட்டிருக்கேன். மரவள்ளி கிழங்குல அந்த நட்டுருக்கு பார்த்தீங்களா, அது வந்து பாத்தி போட்டு நட்டால் தான் அது வரும். இது வந்து நான் சும்மா ஒரு வேலிக்காண்டி நட்டு வச்சிருக்கேன். சரி சார், ஓகே சார், தேங்க்யூ சார். கீரையை பற்றி நிறையா சொல்லி தந்தீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், சரிங்களா? ஓகே, தேங்க்ஸ்.